நேரடியாக அரசியலுக்கு வர வேண்டியதுதானே, ரசிகர்களை தூண்டிவிட்டு ஓடி ஒளிவது ஏன்? நேரடியாக அரசியலுக்கு வராம தன்னுடைய ரசிகர்களை மட்டும் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார், ஏன் அரசியலுக்கு வருவதற்கு பயமா? அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க விஜய் தயங்குவது ஏன்? எதை செஞ்சாலும் வெளிப்படையா செய்யணும். முதுகுக்கு பின்னால குத்துறதை விட முன்னால வந்து நேரா வந்து நீங்க நெஞ்சில குத்துறோம், உங்களைய ரசிகர் மன்ற தலைவரை விட்டு பாராட்டுறது, நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருது, இதெல்லாம் நல்லது இல்லை விஜய். வெறுமனே ரசிகர்களை தூண்டி விட்டு நீங்க ஏன் பையனூர் பங்களால ஒளிந்திருக்கிறீர்கள்? சும்மா பின்னால விட்டு ரசிகர்கள் மட்டும் தூண்டிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. மற்றவர்களை தூண்டி விடுவதை விட நீங்களே களத்தில் இறங்குங்கள் விஜய். ஏன்னா கடைசி வரைக்கும் ரஜினி வரேன் வரேன் சொல்லி வராம போயிட்டாரு. அந்த மாதிரி இல்லாமல் வருவதென்றால் விஜயகாந்த் போல. என்னை வாழ்த்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நேரடியாக அரசியலுக்கு வர வேண்டியதுதானே, ரசிகர்களை தூண்டிவிட்டு ஓடி ஒளிவது ஏன்? நடிகர் விஜய் அவருக்கு உள்ளூர அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறோம், முதலிடத்துல இருக்கோம் சினிமால. அதாவது குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, நடிக்கணுங்கிறதும் ஆசை. ஆனா நடிக்கணும்னா இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கி தான் வெளியிடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சன் டிவி தயாரிப்புலையும் நடிக்கணும், லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்புலையும் நடிக்கணும். இவங்க எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. அதனால் விஜய் வந்து நேரடியாக அரசியலுக்கு வராமல் தன்னுடைய ரசிகர்களை மட்டும் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார், ஏன் அரசியலுக்கு வருவதற்கு பயமா? என்ன காரணம்னா, இன்று தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, அது மட்டுமில்லை சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள். அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொன்னால் நடிகர் விஜய் தாராளமாக வெளியே வந்து ரசிகர்கள் புடைசூழ அம்பேத்கருக்கு மாலை போடணும், அதுதான் மரியாதை. அதை விட்டு போட்டு தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் புஷி தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொல்வதில் எது நியாயம்? இப்போ அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க முதல்வர் மு க ஸ்டாலின், ஏற்கனவே தலைவர்கள், எல்லா கட்சி தலைவர்களும் போகிறாங்க. ஏன்னா அரசியலில் இருக்காங்க, அவங்க போகிறாங்க. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க விஜய் தயங்குவது ஏன்? அதுதான் இப்போ இருக்க கேள்வி. நீங்கள் என்னதான் ரசிகர் மன்றத்தை சொல்லி காட்டி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாலும் அம்பேத்கரை நம்பியிருப்பவர்கள், அம்பேத்கர் அபிமானிகள் உங்களை ஆதரிக்க மாட்டாங்க. எதை செஞ்சாலும் வெளிப்படையாக செய்யணும். முதுகுக்கு பின்னால் குத்துறதை விட முன்னால் வந்து நேராக வந்து நீங்கள் நெஞ்சில் குத்துறோம், பாராட்டணுமா? நேரில் போய் பாராட்டணும். உங்களைய ரசிகர் மன்ற தலைவரை விட்டு பாராட்டுறது, நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருது, இதெல்லாம் நல்லது இல்லை விஜய். எதை செய்தாலும் பகிரங்கமாக, பட்டவர்த்தனமாக, முழு மனசோடு செய்யுங்க. உங்களுக்கு அம்பேத்கர் மேலே மரியாதை இருக்கா? அதை நேரடியாக வந்து நீங்களே அவங்க பக்கத்தில் திருவான்மையூரில் இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடலாம். இப்படி தானே எல்லா தலைவர்களும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு ரசிகர் மன்ற தலைவர் புஷியை விட்டு மாலை போட சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களை வர சொல்கிறீங்க. இப்போ உங்கள் நீங்கள் போகிற வழியில் திருவான்மையூரில் திருவள்ளுவர் நகர் எதிரே உங்கள் பேரில் விஜய் நற்பணி மன்றத்தின் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணி பந்தல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா விஜய் ரசிகர்கள் சில பொதுப்பணிகளை செய்கிறார்கள், நலிந்தவர்களுக்கு உதவுகிறார்கள், அதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம், இல்லைன்னு சொல்லலை. விஜய் ரசிகர்கள் விஜய் சொன்னதை கேட்க தயாராகிவிட்டார்கள். விஜய் சொன்னதை வேத பாக்கா நினச்சி அம்பேத்கர் சிலைக்கு அங்கே உள்ள மாலை போடுறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் வெறுமனே ரசிகர்களை தூண்டி விட்டுட்டு நீங்கள் ஏன் பையனூர் பங்களாவில் ஒளிந்திருக்கிறீர்கள் என்பது தான் கேள்வி. எதை செய்தாலும் வெளிப்படையாக செய்யணும். இப்போது வெளிப்படையாக அஜித் தினமன்னார் ரசிகர் மன்றத்தை கலைச்சார், அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்ட்டார். குழந்தை குட்டிகள், தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலை என்று சொல்கிறாரு. நான் சம்பளம் வாங்குறேன், நடிக்கிறேன், என்னுடைய படத்துக்கு எது கட்டவுட்டு வைக்கிறேன், கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுற, அதெல்லாம் வேண்டாம், படம் நல்லா இருந்தால் பாரு, அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் என்பதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார். நீங்கள் ஏற்கனவே மாநகராட்சி தேர்தலையும் சரி, உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடத்துல ரசிகர் மன்றில் போட்டியிட செஞ்சீங்க, போட்டியிட்ட இடத்துல பெருவாரியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதில் இல்லைன்னு சொல்ல. இன்னும 2 ஆண்டுகளே இருக்கிறது, 2 ஆண்டுகள் கூட முழுமையாக இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் இப்போதே அதற்கான அடித்தளங்களை உருவாக்க வேண்டும் மிஸ்டர் விஜய். விஜய் மேலே இருக்கிற ஒரு அபிமானத்தினால தான் சொல்கிறேன், ரசிகர்களை ரொம்ப நாள் கட்டுப்படுத்த முடியாது. அப்படித்தான் ரசிகர்களை வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் வரப்போகிறேன்னு சொல்லி கடைசியில் என் வயசு ஆகி போச்சு, என்ன என் உடல்நலம் இல்லை அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் விலகி போயிட்டார். இன்றைக்கி கமல்ஹாசன் வந்தார், வேறு வழி இல்லை, தனியாக நின்னார், டெபாசிட் போச்சு. இப்போ அடுத்த கட்டத்தில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவர் நாடாளுமன்ற தேர்தலில்
காங்கிரஸோட கூட்டணி அமைத்து திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வச்சு நிச்சயமாக அவர் தேர்தலில் போட்டியிடுவார். அதுவும் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலேயே திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக கமல் போட்டியிடுவார். ஆக அரசியலுக்கு கமல் வந்து இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் கூட்டணியில் சேர்ந்தார். நீங்களும் அதேமாதிரி ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஏன்னா நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். சும்மா பின்னால் விட்டு ரசிகர்கள் மட்டும் தூண்டிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. மற்றவர்களை தூண்டி விடுவதை விட நீங்களே களத்தில் இறங்குங்கள் விஜய். அப்போது தான் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது தெரியும். இல்லையா சினிமா மட்டும் எனக்கு போதும்ப்பா, இன்னொரு 5 வருஷம் கழித்து நான் அரசியலில் ஈடுபடுவேன். இன்னும் ஓப்பனாக சொல்லிடுங்க. ஏன்னா அங்கங்கே கிராமத்தில் உள்ள விஜய் ரசிகர்கள் எல்லாருமே நாம் மந்திரியாகவும் எம்எல்ஏவாகவும் கவுன்சிலராகவும் பஞ்சாயத்து தலைவராகவும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராகவும் அப்படின்னு கனவில் மிதந்துட்டு இருக்காங்க. அந்த கனவை நனவாக்குவதற்கு இப்படி ரசிகர்களை தூண்டி விடாமல் நேரடியாக அரசியலுக்கு விஜய் வர வேண்டும். அப்போ தான் அவருடைய ஒரிஜினல் முகம் தெரியும். இப்படி மற்றவர்களை ரசிகர்களை தூண்டிவிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மேலே போட்டு வைக்கிறதுலாம் சரியில்லை மிஸ்டர் விஜய். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் அரசியல் எதிர்காலம் பளிச்சென்று பிரகாசமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் விஜயை பாராட்டியாக வேண்டும். ஏன்னா அவர் அரசியலுக்கு வருவதை சூசகமாக அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் வாரிசு வெளியாகும் போது கூட கமல்ஹாசன் அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா விக்ரம் படத்துக்கும் சரி அடுத்த படத்துக்கும் சரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய். அந்த விஷயத்தில் விஜய் ரெட்ஜெயின் மூவிஸ் உதயநி ஸ்டாலினியோ மற்றவர்களையும் சந்திக்கவில்லை. நான் நடிக்கிறேன், நீங்கள் தயாரிப்பாளர் போய் அவரை போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா ரெட்ஜெயின் மூவிஸை உதயநி ஸ்டாலினியை சந்தித்தா நாம் ஏற்கனவே நீங்கள் இதுவரைக்கும் திமுகவோட உறவாண்டிங்க இல்லையா அப்படின்ற பேச்சு வரும். எனவே அப்போவே அவர் முடிவு எடுத்துட்டார். நம்ம உதயநிதி ஸ்டாலினையோ திமுக சார்பிலவர்களையோ முதல் முக ஸ்டாலினையோ எலெக்ஷன்ஸ் நிர்வாகிகளோ சந்திப்பதில்லை என்ற உறுதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விஜயும் அரசியலுக்கு வருவது உறுதியாகிவிட்டது. அதாவது விஜய்க்கு மேலே உள்ள ஒரு நல்லம்பிக்கை இதன் காரணமாகத்தான் இதை நாம் சொல்லுமே தவிர விஜய்க்கு இது எதிரானதல்ல. விஜய் ரசிகர்களுக்கும் எதிராக கருத்து தெரிவிக்கவில்லை. விஜய் வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று ரீசெண்ட் வாய்ஸ் வாழ்த்துகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய படங்கள் வரும்போதெல்லாம் ரசிகர்களை உசுப்பி விடுவதற்காக அரசியலுக்கு வருவதாக போலியாக சொல்லி நாடகமாடி வந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த படம் வெளியாகும் போதெல்லாம் படம் நல்லா ஓடணுங்கிற கருத்தை தெரிவித்து கொண்டிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த மாதிரி செய்கிறாரோ விஜய் என்று ரசிகர்களுக்கு சந்தேகம் வந்து விடக்கூடாது. ஏன்னா கடைசி வரைக்கும் ரஜினி வரேன்னு சொல்லி வராமல் போயிட்டார். அந்த மாதிரி இல்லாமல் வருவதென்றால் விஜயகாந்த் போல பலார் என்று அறிவித்திட வேண்டும். அதாவது அரசியலுக்கு வருவேன் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு வெற்றி பெற்றவர் விஜயகாந்த். இயற்கை தலைவர் வரைக்கும் வந்தார். அடுத்து விஜய் வருவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பை விஜய் பூர்த்தி செய்வார் என்று நம்புவோம். நேரில் பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இதுபோல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.